பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு வாழ்வது, பேசுவது, நடப்பது, பழகுவது, இதுதானே நமக்கு ஆண்டவருடைய பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த நாளிலும் நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4:10 சொல்லுகிறது, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. அன்பானவர்களே, இந்த அதிகாரத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பிறவி சப்பாணியை அவர்கள் குணமாக்குகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால. அதன் நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பயங்கரமான குழப்பம் வருகிறது. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு காலையில் ஆவியானவர் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலேயே இந்த மனுஷன் உங்களுக்கு முன்பாக சுகமாய் நிற்கிறான். ரெண்டு வார்த்தை கவனிங்க. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர். இரண்டாவது, தேவனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தவர். இயேசு ராஜா தானே அவர். இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வருகிறது, இயேசுவை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற அந்த இரவில் நீ அவர்களோடு இருந்தாயல்லவா என்றால், ஐயோயோ எனக்கு தெரியாதப்பா, என்னை விட்டுருங்கப்பா, இந்த 3 விசை மறுதளித்த அந்த நபர் தான் இவர். ஆணித்தரமாய் பேசுகிறார், அதிகாரத்தோடு பேசுகிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர், தேவனால் மரித்தோரிலிருந்து எழுமினவர் என்று ஒரு பெரிய அதிகாரத்தோடு பேசுகிறதை பாருங்கள். இந்த அதிகாரம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பெற்ற அபிஷேகம். பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகத்தை மட்டும் சார்ந்திருங்க, பரலோக தேவனுடைய அதிகாரம் ஆளுகை உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே இருந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதுக்காக எங்கேயும் போய் ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை தக்க வைத்து கொண்டு ஆவியானவரை சார்ந்து பைபிளை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களை அறியாமல் இந்த அதிகாரத்தை கர்த்தர், ஆளுகையை கர்த்தர் தருவார். அதற்காக இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் போகிற, செய்கிற, முன்னெடுக்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு காலத்தில் பின்வாங்கி போன நபர் அல்லவா பேதுரு. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தானே இன்றைக்கு காலையில் நாங்கள் யோசித்தோம், தியானித்தோம் அப்பா. அருமை பிள்ளைகள் உம்மை நம்பி இந்த நாளை துவக்குகிறார்கள் அப்பா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயட்டோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எந்த மதிலாக இருந்தாலும் அதை இவர்கள் தாண்டுவார்களாக. இன்றைக்கு இரவு படுக்கைக்கு செல்லும்போது தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த போகிறார்கள். காரணம், ஆவியானவரே உம்மை பிடித்து கொண்டார்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் GPSRobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.